இசக்கியை உழைக்கவே வைக்கிறது. முட்டாளும் விறகு உடை பொண்ணுமாக இசக்கி ஒரு மோசமான அதிகாரியில் இனி ஒருபோதும் தான் உழைப்பதில்லை என்று சொல்லி ஆவேசத்துடன் கோடாரியை விட்டெறிந்தான். அகன்று போன தன் கால்கள் கிடையில் தலை கவிழ்த்து முகம் புதைத்து உறங்கும் அவனுக்கு எப்படி தெரியும் இந்த அருமையான அதிகாலையில் உலகம் முழுவதும் அதே முடிவு எடுத்திருப்பது பற்றி? முதல் 10 நாள் அவரவர் கையிருப்பை தின்று தீர்ப்பதெல்லாம் முடிவாயிற்று. அடுத்த 10 நாள் அதிகம் இருந்தவரிடம் கோரியும் பிடிங்கியும் தின்னும்படி நேர்ந்தது. கடைசி 10 நாள் உச்சமீதி அனைத்தையும் அழித்து வாயில் போட்டுக்கொள்ள தலைதூக்கி இசைக்கு பசி கண்ணை மருட்டியது. எங்கும் உணவில்லை. பரிதாபமாய் கோடாரியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு இசைக்கு தனது வளைந்த கால்களால் நடக்கத் தொடங்கினான். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இந்த அருமையான அதிகாலையில் உலகம் முழுவதும் இதே முடிவு எடுத்திருப்பது பற்றி? இது ஒரு கேள்வி. கொடுத்த பிராணி ஒரு புக்லைன் சாலையில் ஊர்ந்து போகும்போது அதன் கண்கள் ஆக்கிரமிப்புகளை கவனமாக உற்று பார்க்கின்றன. மேலும் கரையை தூர்க்கும் அதன் வாய் டைனோசர்களைப் போல குடிசைகளை கவி தூர எரிகிறது. கால்களை வலுவாக ஊன்றி தலையை திருப்பி அலறிக்கொண்டிருப்பவர்களையும் குறைக்கும் நாட்டு நாய்களையும் கொத்தி விரட்டுகிறது. டீசல் குடித்து தெருக்களில் தெரியும் கொழுத்த அரசு புரியாளையான புக்லைன் கழுதியின் ராடு போல தன் கைட்டாடி தண்டுகளை பொருத்தி எக்கும் போது பொலவளவன கண்மையங்கி சரிகின்றன கட்டடங்கள் குடிசைகள். ஒரு கணம் தனது நாவை சரையில் நீட்டி வாய்ப்புறத்து மணல் துறை நக்கிவிட்டு உள்ளிழுத்துக் கொள்ளும் பொக்லைன் தலையை குறுக்கி கழுத்தை ஒருமுறை மேலும் கீழுமாக ஆட்டிவிட்டு நாட்டு நாய்கள் பின்தொடர புன்னகிரன் தன் மரவெட்டை கல்வியால் விரைந்து கொள்கிறது.